ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். விடுதலை புலிகளின் அண்ணால் முக்கிய ஆயுத முகவரும் இலங்கை அரசாங்கத்தின் இன்னால் விருந்தாளி கைதியுமான கேபி என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 18 திகதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பிரதானமாக பார்க்கலாம். திருகோணமலை மாணவர் படுகொலை வழக்கு நீதிமன்ற நடவடிக்கை குறித்து ஆராய்வு என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. திருகோணமலையில் 2006 5 மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சுருக்கம் உரையற்ற நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான சாத்தியம் பற்றி சட்டமா அதிபர் திணைக்களம் ஆராய்ந்து வருவதாக தெரிய வருகிறது. மனித உரிமை கண்காணிப்பகம், சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற நிறுவனங்களின் தொடர்ச்சியான அழுத்தங்களை தொடர்ந்து இந்த முடிவுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் வந்துள்ளதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் சபையின் அமர்வுகள் ஜெனீவாவில் நடைபெற்ற சமயத்தில் இந்த வழக்கை மீண்டும் அடுத்து விசாரணைகளை தொடரப்போவதாக இலங்கை அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. இது ஒரு நீண்ட செயல்முறை. நாம் இப்போது குற்றப்புலனாய்வு விசாரணை அறிக்கைகளை ஆராய்ந்து வருகிறோம். இதன்படி விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு விரைவில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணியுள்ளோம் என குறித்த வழக்கு விசாரணை குறித்து சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த 5 மாணவர்களும் திருகோணமலையில் உள்ள காந்தி சிலை முன்பாக 2006 ஜனவரி மாதம் 2 திகதி கொலை செய்யப்பட்டிருந்தவை நினைவூட்டத்தக்கது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர ஏமாற்றி விட்டது அரசு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்திய அரசின் அழுத்தத்தின் பேரில் புதுடில்லிக்கு வரவும் இல்லை, இலங்கை அரசின் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்குமாறு இந்தியா எமக்கு அழுத்தம் கொடுக்கவும் இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கடந்த சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு எம்முடன் பேசி சில இணக்கப்பாடுகளை எட்டிய பின்னர் தெரிவுக்குழுவிற்கு போகலாம் என்று நாம் கூறினோம். ஆனால் அரசு அதற்கு உடன்படவில்லை. தெரிவுக்குழுவின் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை. இதன் மூலம் எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. தமிழர்களுக்கு சுயாட்சி வழங்குவது குறித்து இலங்கை அரசு அக்கறை கொள்ளவில்லை என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அரசு போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதற்கு மறுக்கிறது. மாகாண அரசுகளிடம் உள்ள நிதி அதிகாரங்களை மீளப்பெற்று வருகிறது. இலங்கை அரசினால் ஏமாற்றப்பட்டு விட்டதாக நாங்கள் உணர்கிறோம். அவர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது இன்னொன்றும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் கேபி விடுதலை என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கேபி என அழைக்கப்படும் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ஆயுத முகவரான குமரன் பத்மநாதனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து அரசு வழக்கு தாக்கல் செய்யவில்லை. ஆனால் அவர் அரசால் தடுத்து வைக்கப்படவும் இல்லை என்று கூறி அரசு அவரை விடுவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் லக்ஷ்மண் ஹுனுகல்ல இதனை தெரிவித்துள்ளார். குமரன் பத்மநாதன் வடபகுதியில் மனிதாபிமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அவர் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசு அவசியமான அனுமதியை அவருக்கு வழங்கியுள்ளது எனவும் லக்ஷ்மண் ஹுனுகல்ல தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனின் வீட்டை தமது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என வெளிவந்த செய்தி குறித்து கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர் ஒருவருக்கு பதிலளிக்கும் போதே லக்ஷ்மண் ஹுனுகல்ல இதனை தெரிவித்துள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகளின் தீவிர உறுப்பினர்கள் சிலருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சட்ட நடவடிக்கைக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவசியம் ஏற்படின் கேபிஐ அரச தரப்பு சாட்சியாக பயன்படுத்தும் என கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தெரிவித்திருந்தது. ஒரு சந்தேக நபரை அரசு தரப்பு சாட்சியாக பயன்படுத்த சட்ட விதிகளில் இடமுள்ளது என ஊடகத்துறை அமைச்சர் கேலியர் ரம்புக்கல்ல தெரிவித்திருந்தார். பாதுகாப்பு அமைச்சினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கேபி விடுதலை புலிகளது வெளிநாட்டு தொடர்புகளை துண்டிப்பதற்கு அரசுக்கு உதவக்கூடும் என்பதால் அவர் சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்ததாகவும் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் 48 மணி நேர தடுப்பு காவல் எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு என்ற தலைப்பில் இன்னும் செய்தியும் வெளிவந்துள்ளது. போலீசாரினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படும் ஒருவரை தடுத்து வைக்கும் கால எல்லையை 48 மணி நேரம் நீடிப்பதை எதிர்த்து முன்னிலை சோசியலிச கட்சி உயர் நீதிமன்றில் நேற்று மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. ஜனநாயக தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சோசியலிச முன்னணி கட்சியின் உறுப்பினருமான அஜித் குமார் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர பேட்டி பிரேமலாலுக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலும் நிதி ஒதுக்கீட்டு சட்டவரைவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு என்ற
தலைப்பிலும், இலங்கையின் ஆயுத கப்பல் அரபு குடியரசில் தடுத்து வைப்பு என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளும் உதயன் பத்திரிகையின் அதன் முன் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசுக்கு சொந்தமான மிதக்கும் ஆயுத களஞ்சியமாக செயற்படும் கப்பல் ஒன்றை ஐக்கிய அரபு குடியரசு தடுத்து விசாரித்துள்ளது. கடற்கொள்ளையர்களின் ஆபத்துமிக்க கடற்பகுதியில் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ஆயுதங்களை வாடகைக்கு கொடுக்கும் மிதக்கும் ஆயுத களஞ்சியமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கொடியுடன் ஐக்கிய அரபு குடியரசு கடலில் தரித்து நின்ற சிந்துபாத் என்ற மிதக்கும் ஆயுத களஞ்சியமான கப்பலை கடந்த 1ஆம் தேதி அந்நாட்டு கடலோர காவற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலை இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனம் ஒன்றே நிர்வகித்து வருகிறது. இந்த நிறுவனம் இலங்கைக்கு தெற்கிலும் செங்கடலிலும் மேலும் இரு மிதக்கும் ஆயுத களஞ்சியங்களை கொண்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனைத் தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவைன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, சிஷ்யத்த சாதாரண பேல சகா உசஸ் பேல பிரதான விபாக ஆசாநிதி டியூஷன் சம்மந்திரண தகனம் மெவர சாதாரண விபாகி சிட்ட தீர்ணி கிரியாத்மக்காய் என்ற பிரதான தலைப்புடன் திவைன பத்திரிகை வெளிவந்துள்ளது. குழுமை பரிசில் பரீட்சை, சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை, பிரதான பரீட்சைகள் நடைபெறுவதற்கு அண்மித்த காலப்பகுதியில் தனியார் வகுப்புகளும் கருத்தரங்குகளும் தடை செய்யப்படும். இம்முறை நடத்தப்படும் சாதாரண தர பரீட்சைகளில் இருந்து இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் என அந்த பிரதான செய்தியை திவைன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. பொது தேர்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னரே விசேட வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, காப்போத்தா சாதாரண தரம், காப்போத்தா உயர்தர பரீட்சைகள் நடைபெறுவதற்கு முன்னதாக ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே விசேட வகுப்புகள் நிறுத்தப்படும் என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன நேற்று தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை அவர் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொது தேர்வுகள் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் விசேட கருத்தரங்குகள் நடத்தப்படுவதால் பரீட்சை வினாத்தாள்கள் வெளிவருகின்றன என்ற வதந்தி பரவி வருகிறது. இதனை தடுப்பதற்காகவே பொது தேர்வுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னரே அவ்வாறான வகுப்புகளுக்கு தடை விதிப்பதன் மூலம் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியும். எதிர்வரும் டிசம்பர் மாதம் காப்போத்தா சாதாரண தர பரீட்சை நடைபெறும் போது இதனை நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளதாக கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஹைட் பிடிஏ ரேலிய கன ரணில் சஜித் ஏக்கமத்தேக்க என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்தில் நடைபெறும் பேரணி குறித்து ரணிலும் சஜித்தும் ஒரே கருத்தில் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைக்கு எதிராக அந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என தேசிய பிக்குகள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணியில் கலந்து கொள்வது இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தீர்மானித்திருந்தது. எனினும் கட்சியில் சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் கட்சியின் தலைவரும் பிரதி தலைவரும் ஒரே கருத்திற்கு வந்துள்ளதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, அதிகரண சேவா லேகாம்ட பஹரதீம ஜங்கம துரகத்தனாயமுத்தும் லட்ச பஹக் பரிஷனேட்ட பொலிசிய அதிகரணேட்ட தன்வாய் என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. நீதி செவிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் குறித்து 500,000 அழைப்புகள் குறித்து பரிசீலனை நடத்தப்படும் என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அத்துடன் யாத்ரா பேரகனிம சலசும துல குவன் பட்டேகு அத்துலு தெதினே டலே என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. மீனவ படகு கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து விமானப்படை சிப்பாய் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இதற்கு நிவாரணம் வழங்குமாறு கோரி, இதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிவாரணம் வழங்குமாறு கோரி ஐக்கிய தேசிய கட்சி இன்று நுகைகொட பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாகவும், கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் உயர்தரம் பரீட்சைகள் நடைபெறுவதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னரே கருத்தரங்குகள் தனியார் வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்படும் என்ற கல்வி அமைச்சின் அறிவித்தல் குறித்த ஒரு செய்தியையும் லங்கா தீப பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து இன்று வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையும் பார்க்கலாம். மின் தட்டுப்பாடு நிலைமையை ஆராய 10 பேர் கொண்ட குழு, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு
தடுப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. மின்சார தட்டுப்பாட்டு பிரச்சினை குறித்து ஆராய மின்துறை அமைச்சர் நந்தம் விஸ்வநாதன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சர் ஜெயலலிதா அமைத்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் கடும் மின்சார தட்டுப்பாட்டால் சென்னையை தவிர்த்து வெளி மாவட்டங்களில் 10 மணி நேரம் முதல் 15 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் மின் நிலைமை குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் விரிவான ஆய்வுக் கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இதன் போதே நிலைமையை ஆராய 10 பேர் கொண்ட குழுவை ஜெயலலிதா நியமித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர சென்னையில் இனி 2 மணி நேரம் மின்வெட்டு என்ற தலைப்பில் இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளிவந்துள்ளது. கடும் மின் பற்றாக்குறையை தொடர்ந்து சென்னையில் மீண்டும் 2 மணி நேரம் மின்வெட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை முதல் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது என தமிழ்நாட்டு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினர் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடும் மின் பற்றாக்குறை ஏற்பட்டதை அடுத்து கடந்த மே மாதம் வரை சென்னையில் 2 மணி நேரம் மின்வெட்டும் பிற மாவட்டங்களில் 4 மணி நேரம் மின்வெட்டும் அமலில் இருந்து வந்தது. அதன் பின்னர் காற்றலை மின் உற்பத்தி அதிகரித்ததை தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னையில் 1 மணி நேரமாகவும் பிற மாவட்டங்களில் 3 மணி நேரமாகவும் மின்வெட்டு குறைக்கப்பட்டது. ஆனால் செப்டம்பர் 3வது வாரத்தில் காற்றலை மின் உற்பத்தி வெகுவாக குறைய தொடங்கியது. இதனால் சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் பல மணி நேரம் மின்வெட்டு செய்யப்பட்டது. சில நாட்களில் அதிகபட்சம் 16 மணி நேரம் வரை மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக காற்றலை மின் உற்பத்தி 200 மெகாவாட் என்ற அளவுக்கு குறைந்துள்ளதால் சென்னையிலும் 2 மணி நேரம் மின்வெட்டை அமுல்படுத்த தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் கட்கரி மீது கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு, விவசாய நில அபகரிப்பு விவகாரம் ஆதாரமற்றது என்கிறார் நிதின் கட்கரி என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதனை தவிர வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை, 48 மணி நேரத்தில் பருவமழை தொடங்கும் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், நிலுவையில் உள்ள 48 DMC நீரை கர்நாடகம் வழங்க உத்தரவிட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் தமிழகம் புதிய மனு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் தினமணி பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, 2 மணி நேரம் சென்னையில் இன்று முதல் மின்சாரம் கட், மாவட்டங்களில் எதிர்ப்பை சமாளிக்க அரசு முடிவு என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையிலும் விரிவாக பார்த்திருந்தோம். அதனை தவிர வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை, 48 மணி நேரத்தில் பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை அவதான மையத்தின் செய்தி ஒன்றையும் தினமலர் அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி.ஏ.கே. வணக்கம் நேயர்களே.